டை கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாஃப் வின்சர் நாட் அப்படிங்கிற முறையில் எப்படி டை கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ டையை வந்து கையில் எடுத்துக்கோங்க. டையில் அகலமான இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து ரைட் ஹேண்ட்லேயும், இந்த அகலம் குறைவான பகுதியை வந்து இடது கையிலையும் வச்சுக்கிற மாதிரி இப்படி டையை கையில் வச்சுக்கிட்டு அப்படி கழுத்தில் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால் அடி அப்படிங்கிற லெவலுக்கு இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த டையினுடைய போர்ஷனை வந்து, அந்த அது அகலம் குறைவான போர்ஷனை வந்து இப்படி கிராஸில் இப்படி கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அகலம் குறைவான டையை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அகலம் கூடுதலான டையினுடைய போர்ஷனை இந்த லேயருக்கு மேல் லேயராக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போது இந்த ரெண்டையும் அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த இப்படி விரலால் பிடிச்சிக்கோங்க. இப்போது இங்கேருந்து கழுத்துலேருந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த அகலம் கூடுதல பகுதி வந்து இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸில் போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. உள் லேயரில் ரைட் ஹேண்ட் சைடில் அகலம் குறைந்த போர்ஷன் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னாக்க, இந்த அகலம் கூடுன போர்ஷனை அப்படியே உங்கள் கை பிடிச்சிருக்கக்கூடியதுக்கு பின்பக்கத்தோடு கொண்டு வந்து, பின்பக்கத்தோடு கொண்டு வந்து இதை மாதிரி கொண்டு வந்து அப்படியே வந்து டையினுடைய இப்படி கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருந்தால, ஃப்ரண்ட்டில் இருந்தால அதாவது இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்தால இப்படி உள்ளுக்குள்ளே கொடுங்க. ஃப்ரண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி எழுந்துக்கங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட டை வந்து இதை மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது மாதிரி அகலம் கொடுன சைடும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த அகலம் குறைஞ்ச சைடும் இது மாதிரி இருக்கும். வியூ வந்து இதை மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டையினுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளுக்குள்ளேயும், பேக் சைடு வந்து முன்னாடி தெரிகிற மாதிரியும் இருக்கும். இந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக் சைடு வந்து முன்னாடி தெரிகிற மாதிரியும் ஃப்ரண்ட் சைடு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து இந்த டையை வந்து இதை இப்படியே இந்த இதுக்கு சென்ட்ரு, அதாவது கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த டையை வந்து இப்படி ஃப்ரண்ட் வழியாக கொண்டு வரணும். இப்போ இப்படி ஃப்ரண்ட் வழியாக இப்படி கொண்டு வந்து கொண்டு வரும்பொழுது இந்த இன்பிட்வீனில் இந்த ஜாயிண்டாக இருக்கக்கூடிய அந்த கிராஸ் இருக்கக்கூடிய இடத்துல விரல் வச்சுருக்கிறதுக்கு வந்து இடையில விரல் கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி கொண்டு வாங்க. திரும்ப இப்படியே கொண்டு வந்துட்டு உள்பக்கம் வழியாக, அதாவது உள்பக்கம்னா இந்த சட்டைக்கும் இந்த இதுக்கும் டைக்கும் இடையில உள்ள இந்த போர்ஷன் வழியாக இப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. இது மாதிரி இப்படி உள்ள கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்தது வந்து இந்த விரல் கேப் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த கேப் உள்ளது வழியாக வந்து அப்படியே கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே எடுத்துருங்க. இப்போது ஹாஃப் விண்ட்சர் நாட் வந்து ரெடி. அதாவது இதை வந்து எப்படி ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வந்து இந்த ஷேப் வந்து ஓரளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இது வந்து கொஞ்சம் குறுகராக இருக்கிற மாதிரியும் இது கொஞ்சம் அகலமாகவும் இருக்கிறது வந்து பொதுவாக டை நல்லாயிருக்கும். அப்படி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை வந்து இதை அப்படி லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே மேலே இழுக்கிங்கனாக்கா, இதை அப்படி மேலே இந்த சைடு அப்படி மேலே மேலே இழுத்திங்கனாக்க இந்த இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக்கிட்டே வரும். இன்னும் டைட்டாக டைட்டாக வந்து அது ஆக ஆக, அதனால் வந்து இது வந்து அந்த ஷேப் வந்து இதை மாதிரி வர ஆரம்பிக்கும்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு அப்படி லேஸ் அப்படி இழுத்தீங்கனாக்க இப்போ உங்களுக்கு ரிக்வயர்டு ஷேப் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது இதை ஃபர்தராக இழுக்கிறத வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது டை வந்து இப்போ கழுத்தில் வந்து இதை மாதிரி மேலே போகணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த இந்த போர்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இதை இதை வந்து பிடிச்செடுக்கணும். இந்த டையில் இன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த அகலம் கம்மியான சைடு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும், அதை வந்து இதை இதை மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே எடுத்தீங்கனாக்க இந்த சைடு அப்படியே கீழே கீழே வந்து டை வந்து மேலே போகும். இந்த சைடு கீழே வரும், டை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக டை மேலே போகுது. இப்போ வந்து நீங்கள் காலரை வந்து கீ பண்ணணுனாக்க காலர் உள்ளுக்குள்ளே வந்து அந்த இதை வந்து கொண்டு வரணும், டையை வந்து கொண்டு வரணும். நான் வந்து பொதுவாக பட்டன் போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போனீங்கன்னாக்க இது மாதிரி போய் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் இதெல்லாம் சரியாக இருக்கா, ஹைட்டு சரியாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி காலர் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே இது பண்ணிட்டு இருக்கிறோம். காலர் உள்ளுக்குள்ளே வந்து அந்த போர்ஷன்லாம் போயிடும். அப்படி கட்டி முடித்த உடனே வந்து இதை மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இதை வந்து பொதுவாக வந்து மீட்டிங், இன்டர்வியூ, ஃபங்க்ஷன்ஸு, ஈவன் வந்து மேரேஜஸ்க்கு கூட இந்த மாதிரி ஹாஃப் விண்ட்சர் நாட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க.